வணக்கம் மக்களே. சோ ஆரிய அர்ஜுனன் அவர்கள், என்னடா இது ஆரியா அப்படின்னு நீங்க வந்து எல்லாரும் சந்தோஷம் தான் படுவீங்க. ஏன் அப்படின்னா, பிரதீப் இல்ல, இப்ப அர்ச்சனாக்காகத்தான் பல பேர் பிக் பாஸ் சீசன் 7 வந்து பாக்குறாங்க. அர்ச்சனா அவர்கள், தினேஷ் அவர்கள், விசித்ராம, மூணு பேருக்காகத்தான் இப்பயாவது கொஞ்சம் பேர் பாக்குறாங்க இந்த ஷோ. சோ பிரதீப் உடனே பல பேர் விட்டுட்டாங்க, இப்ப ஆரியா அப்படின்னு எல்லாருக்கும் சந்தோஷம் வரும். அது என்ன மேட்டர்னா, ஆரிய அர்ஜுனன் அவர்கள் பொதுவா ஒரு ஷோ நடக்கக்குள்ள யாரையும் பாராட்ட மாட்டாரு. இந்த பிக் பாஸ் சீசன் 7 நடக்கக்குள்ள ஆரிய அவர்கள் வாயிலிருந்து வந்த ரெண்டு பேரு அவர் ட்வீட் போட்டது. ஒன்னு வந்து அர்ச்சனா அவர்களை பாராட்டி, அர்ச்சனா இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங் பாராட்டி இருப்பாரு. அர்ச்சனா அவர்கள் அந்த புள்ளி கேக்க தெரிக்க விட்டப்போ, அடுத்தது பிரதீப் அவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு போட்டு, அடுத்த நாள் அடுத்த வீக் அதாவது இப்ப 11 நவம்பர் 11 ட்வீட் போட்டிருப்பாரு. வேற யார பத்தியும் ஆரியவர்கள் வந்து ட்வீட் போடல. ஏன் இப்ப இதை சொல்றேன் அப்படின்னா, ஆரியவர்கள் வந்து எப்பயுமே நியாயத்தின் பக்கம் நிற்கின்ற நபர், மரியாதையைக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான நபர் தான் ஆரிய அர்ஜுனன் அவர்கள். சோ அவர் வந்து பொதுவா யாரை பத்தியும், அதுவும் பிக் பாஸ் நடக்கக்குள்ள யாருக்குமே வந்து எப்படி சொல்லலாம், ஒரு ஒருத்தங்களை பாராட்ட மாட்டார். ஏன்னா ஒருவேளை இப்ப நம்ம பாராட்டினதுனால அவங்களை வந்து எல்லாரும் அந்த ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்றோமா அப்படின்ற இதுலயே அவரை யாரை பத்தியுமே சொல்ல மாட்டார் ஷோ நடக்கக்குள்ள. அப்படிப்பட்ட ஆரிய அர்ஜுனன் அவர்களே, மக்கள்ட அதிக வாக்குல வின் பண்ண டைட்டில் வின்னர் ஆரியவர்களே சொன்ன ரெண்டு பேர் இந்த சீசன் 7ல அப்படின்னா, ஒன்னு அர்ச்சனா அவர்கள், இன்னொன்னு பிரதீப் அவர்கள். ரெண்டு பேருமே மக்களின் அன்புக்கு சொந்தக்காரர்கள். சரி, மேட்டருக்கு வர்றேன். ஏன் இத நான் இப்ப சொன்னா, அர்ச்சனா அவர்கள் வந்து ஸ்டைல் என்ன தெரியுமா, தட்டி கேட்பாங்க, தட்டி கொடுப்பாங்க, அப்படியும் திருந்தாட்டா தட்டி கேட்பாங்க. இதுதான் அர்ச்சனா அவர்களோட ஸ்டைலு. இப்ப அர்ச்சனா அவர்கள் வந்து சரவண விக்ரமனுக்கு, சரவண விக்ரமும் சரி, பூர்ணிமாக்கும் சரி, அங்க இருக்கிற பல பேருக்கு அவங்க வந்து கொடுத்தாங்க, உங்களுடைய தவறுகள் என்ன அப்படின்னு நிறைய அப்டேட் கொடுத்தாங்க, திருத்திக்கோ அப்படின்னு. திருத்தல் அப்படின்னு அப்புறம் தான் மக்கள்கிட்ட அவங்க வந்து விடுறாங்க, நாமினேஷன்ல வந்து அவங்க சொல்றாங்க வெளியில அனுப்புங்கப்பா அப்படின்னு போட்டு. இது அர்ச்சனோட ஸ்டைல், எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க, ரொம்ப போல்டா இருக்காங்க. அதனாலதான் ஜஸ்ட் லைக் தட் வித்தின் 1 day வந்து 130,000 ஓட்டுக்கு மேல போயிருக்கு. வேற நபர்களுக்கு வந்து 50,000 ஓட்டை கூட தாண்ட முடியாம இருக்கு, சரிங்களா. சோ இது வந்து அர்ச்சனாவோட ஸ்பெஷல், சரிங்களா. தட் இஸ் வை ஷி இஸ் வெரி ஸ்பெஷல். சோ அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா அவர்களுக்கும் இந்த சரவண விக்ரமுக்கும் இடையில நேற்று சில குரூப் பிஆர் டீம் பெய்ட் போர்ட்ஸ் வந்து, இங்க பாருங்க அர்ச்சனா வந்து சரவண விக்ரம இப்படி பண்றா அப்படி பண்றா அப்படின்னு கமெண்ட் போட்டுதுகள். நான் வர்றேன், கடவுள் இருக்காருல்ல, போட்டாற்பார் குறும்படம் சரவண விக்ரமுக்கு ரெட் கார்ட் ரேஞ்சுக்கு போயிருக்கு. சோ பிரதீப்புக்கு இல்லாத சொன்னீங்கன்னா, இங்க பாருங்கடா விஜய் டிவி ப்ரொடக்ட் சரவண விக்ரம் இத பண்றான் பாருங்க அப்படின்னு. புரியலையா? எல்லாம் கரெக்டா 1 by 1 நான் சொல்றேன். அதுக்கு முதல் ஃபுல்லா பாருங்க மக்களே, லைக் பண்ணுங்க, அப்பதான் பல பேருக்கு போகும். ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன அப்படின்னா, பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்த நபர்ல நம்மளுடைய சரவண விக்ரம் அப்படின்ற மிக்சரு, சரிங்களா. எதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கனே தெரியல. ஆனா அந்த நபரை ஏன் வந்து இப்ப பிரதீப் அண்ணா ரசிகர், போன வாட்டி பிரதீப் அண்ணா ரசிகர்கள் சரவண விக்ரம காப்பாத்தின காரணம் என்னன்னா, ஜோபிகாவா சரவண விக்ரம அப்படின்னு வரைக்கும் கண்டிப்பா ஜோபிகா. அம்மா வெளியில வாய வச்சு பிரதீப் அவர்களை பத்தி தப்பு தப்பா வந்து பேசிக்கொண்டிருந்தாங்க. ட்வீட் எல்லாம் போட்டாங்க, நவம்பர் 2, நவம்பர் 3, நவம்பர் 4 அவங்க போட்ட ட்வீட் எல்லாம் அப்படியே ஸ்கிரீன்ஷாட்டா இருக்குது, சரிங்களா. என்ன வார்த்தைகள், ஒரு மனுஷன் மனசாட்சி இல்லாம எப்படி ட்வீட் போடுவானோ அப்படி போட்டாங்க அந்த அப்பாவிய பத்தி. அதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு விபி வரும். உள்ளுக்குள்ள மகள் ஏமா, கமல்ஹாசனுக்கு முன்னுக்கே காலுக்கு மேல காலை போட்டு அந்த காலை போட்டு ஆட்டும். கமல் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல, சரி. ஆனா அப்படிப்பட்ட அம்மா வந்து கூல்ஸ் வைஸ் மேட்டரை பிரதீப்புக்கு எதிராக அப்படியே வீக்கெண்ட் வரைக்கும் கொண்டு போகணும் போட்டு அப்படியே கீழே உட்காந்து, அண்ணா அவன் இப்படி பண்ணிட்டானா அண்ணா அப்படின்ற மாதிரி ஏத்தி விட்டுச்சு. புள்ளி கேங்கோட செஞ்சு வேற லெவல்ல வேலை பார்த்துச்சு. சோ அதனால அப்படிப்பட்டதை வெளியில போனோம். சோ ஜோபிகாவா சரவண விக்ரமான்னா, நமக்கு ஜோபிகா வேணும், அதுக்காக தான் சரவண விக்ரமுக்கு போட்டோம். இப்ப அடுத்த வீக் கூட மாயா சரவண விக்ரம் அப்படின்னு வந்துச்சுன்னா மாயாவைத்தான் நம்ம வெளியில அனுப்புவோம். அடுத்த வீக் பூர்ணிமா சரவண விக்ரம் அப்படின்னு வந்துச்சுன்னா பூர்ணிமாவைத்தான் நம்ம வெளியில அனுப்புவோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஆர்மி வந்து செயற்படுது, சரியா, கரெக்டா, ஓகே. அப்போ இந்த சரவண விக்ரம் அப்படின்றது வந்து பிரதீப் அவர்களுக்கு எதிராக ரெக்கார்டை தூக்கிச்சுது, உரிமை குரலை தூக்கிச்சுது. ஏன் தூக்கிச்சு, ஏன் தூக்கிச்சு? அக்ஷயா வந்து பிரதீப வந்து ஹக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இன்னொன்னு அம்மா யாரும் ஒண்ணு ஹக் பண்ணிச்சுதே, யார் அது மறந்துட்டேன், சரி. சோ அந்த அப்ப இவன் இந்த சரவண விக்ரமுக்கும் நிக்ஷனுக்கும் இருக்கிற ஒரு டிஃபரெண்டுமே இல்லை, சரிங்களா. இப்ப இவன் வந்து இவன் வந்து சைலண்டா பண்ணுவான் சரவண விக்ரம், நிக்ஷன் வந்து எவன் பார்த்தாலும் பரவாயில்ல எனக்கு இதான் வேணும் பண்ணுவான். ரெண்டுமே பொம்பளை பொறுக்கி,
சரியா, ரெண்டுமே பொம்பளை பொறுக்கி. இது அடிமைத்தனமான பொம்பளை பொறுக்கி. சரவண வைக்கிறோம், நிக்ஷன் வந்து ரவுடித்தனமான பொம்பளை பொறுக்கி. சரியா, சோ அப்படி இருக்கக்குள்ள இவன் வந்து இந்த சரவணைக்குறோம் பிரதீபுக்கு எதிராக உரிமை குரல் கொடுக்க காரணம், ஓ அக்ஷாவை ஹக் பண்ணிட்டியா அப்படின்னு போட்டு இவன் கொடுத்தான். சரிங்களா, அப்பயும் டயலாக் பேசுவான் பாருங்க வெள்ளிக்கிழமை அந்த பஞ்சு டயலாக் டாஸ்க்ல இவன் வந்து சொல்லுவான், அப்பவே இவனோட மரியாதை போச்சு. அதுக்கப்புறம் வந்து சனிக்கிழமை ரெக்கார்ட் தூக்குனது உரிமை குரல் தூக்குனதோட இவனோட இது வந்து போச்சு. அதாவது என்னண்டா உமனுக்கு சேஃப்டி இல்லைன்ற மாதிரி தான் இவன் வந்து சொல்லியிருப்பான் சரவண விக்ரம். ஆனா இவன் வந்து இன்னைக்கு பண்ணியிருக்கான் வேலை என்ன அப்படின்னா, ரெண்டு வேலை மக்கள், ஒன்னு வந்து இந்த பூர்ணிமா அப்படின்னு ஒன்று, பூர்ணிமா அப்ப அந்த அம்மா வந்து அந்த ஸ்மால் ஹவுஸுக்குள்ள இருக்கக்குள்ள அந்த அம்மா இப்படி முடிய வந்து இப்படி பண்ணும். இவன் வந்து அந்த கரண்டியில எதையோ சாப்பிட்டு கொண்டிருப்பான். நான் சொல்ல விரும்பலாம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. அவன் வந்து அப்படியே அந்த வேற மாதிரி ஒரு கேவலமான ஒரு சைகையை அந்த கரண்டி மூலம் பண்ணி போட்டு, அந்த வாய்க்குள்ள அந்த கரண்டியை பண்ணி போட்டு அப்படியே அந்த பூர்ணிமாவை கிளை மேலையும் பார்ப்பான். நல்லா இருக்குல்ல, அதான் கமல்ஹாசன். கமல்ஹாசன் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றாருன்னா சும்மாவா? கமல்ஹாசன் 16 வயசு ஹீரோயின், யாரு புன்னகை மன்னன் படத்துல ரேகாக்கு 16 வயசு, அந்த ஹீரோயினோட அனுமதி இல்லாம டைரக்டரோட ஸ்கிரிப்ட் இல்லாம லிப் டு லிப் கொடுத்து வராச்சே கமல்ஹாசன். அப்ப அவரை போல ஒருத்தங்க பண்ணாங்கன்னா நீ என்னிடம்டா அப்படின்னு சந்தோஷப்படுவார்ல. அப்படிப்பட்டதுலாம் வீட்டுக்குள்ள இருக்கு, ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்ப வேண்டிய நபர்கள்லாம் உள்ளுக்குள்ள இருக்கான். ஐக்கிய லெவல் சுத்தமாவே இல்லை. அந்த சரவண விக்ரமனுக்கு மூளையை எடுத்து போட்டு ஒருத்தனை உள்ளுக்கு போட்டா எப்படி இருக்கும் அப்படிதான் தெரிஞ்சு ஒன்று இருக்கு இந்த வீட்டுக்குள்ள. எப்படிதான் பிக் பாஸ் டீம் அடிக்கிறாங்களோ தெரியல, விஜய் டிவி ப்ரொடக்ட் உள்ளுக்கு போடுறது போல இருக்கு. சோ ஒன்னு அது. ரெண்டாவது விடியும் இந்த குழந்தை டாஸ்க் ஒன்று நடக்குது. அந்த குழந்தை டாஸ்க்ல வந்து பொதுவா இவன் வந்து குழந்தையா பண்றான், அர்ச்சனா அண்ட் விஷ்ணு பொம்மை. அப்ப குழந்தை அப்படின்னா பேசிக் அறிவு இருக்கிறது என்ன டாஸ்க் என்ன, அந்த குழந்தைகிட்ட ஒரு பொம்மையை கொடுத்தா என்ன பண்ணும், அந்த பொம்மையை கடிக்கும் இல்லாட்டா அதை வச்சு விளையாடும் ஏதாவது பண்ணும். இவன் என்ன சொல்றான் விஷ்ணு கிட்ட, அர்ச்சனாக்கு துப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன் இவன் சொல்றான் தெரியுமா, இவனுக்கு மாயா பூர்ணிமா தான். இப்ப இப்ப அக்ஷயா இருக்க அக்ஷயா கூட இருந்தான், அதுக்கு முதல் ஜோவிகாவோட இருந்தான். சரிங்களா, இப்ப வந்து இந்த ரெண்டும் போனதுக்கு அப்புறம் இப்ப இருக்க இந்த ரெண்டும் தான் மாயா பூர்ணிமா. அப்ப எப்படியாவது அவங்களுடைய இவன் வந்து அன்னைக்கு பிரதீப் போனதுக்கு அப்புறம் பிரதீபுக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்கல்ல, ரெட் கார்டு கொடுக்கக்குள்ள உங்க செலிப்ரேஷன் நடக்கும். மாயா பூர்ணிமா ஜோவியா டான்ஸ் ஆடுவாங்க. அப்ப டான்ஸ் ஆடைக்குள்ள அந்த ரெட் கார்டு தூக்குன நபர்களை எல்லாம் பூர்ணிமா ஹக் பண்ணு. அப்ப இவன் சொல்லுவான் அந்த எது கரண்டு கம்பத்தை ஹக் பண்ண மாதிரி நல்லா இருந்துச்சு அப்படின்னு. அப்ப நினைச்சு கொள்ளுங்க இவன் எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒருத்தன் அப்படின்னு. அப்ப இவனுக்கு அந்த இது வேணும், இப்ப நிக்ஷனுக்கு இந்த ஐசியூ இப்படி தடவுறது அப்படின்ற மாதிரி இவனுக்கு அது வேணும், அதுக்காக எதுவுமே பண்ணுவான். சோ மாயா பூர்ணிமாவை குளிர வைக்க அர்ச்சனாவை டேமேஜ் பண்றதுக்காக இவன் வந்து கேவலமா பண்ணி கொண்டிருக்கான். சரிங்களா, இதெல்லாத்தையும் கமல்ஹாசன் கேட்பாரான்டா இல்ல, ஏன்னா அவரும் இதைத்தான் ரசிக்கிறாரு. அவருக்கு பிரதீப ஒருத்தங்க பேட் வேர்டால பேசிக்குள்ள மென்டலி டார்ச்சர் பண்ணக்குள்ள ஏன் ஒருத்தன் தூக்கி போடக்குள்ளாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்ப அர்ச்சனா அவர்கள்ட்ட விஷ்ணு வந்து கேவலமா நடக்கக்குள்ள பேசக்குள்ள அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மேன் ஹேண்டலிங் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்ப இதுவும் அவருக்கு ஒன்றுமே இல்லை. ஏன் அப்படின்னா அவருக்கு மாயா மாயா இங்க இவன் அலையிற மாதிரி அங்க அவர் அலையிறாரு. எப்படிடா உருப்பிடும், ஒரு டீச்சர் சரியில்லைன்னா நம்ம வைஸ் பிரின்சிபல்ட்ட போலாம், வைஸ் பிரின்சிபல் சரியில்லைன்னா பிரின்சிபல் கிட்ட போலாம், அந்த பிரின்சிபலே சரியில்லைன்னா கேவலமா இருக்குல்ல. அட கடவுளே, அப்ப நீங்க கேட்கலாம், தெலுங்கு நண்பர்கள் கேட்கிறாங்க, தெலுங்கு ரிவியூஸ் கேட்கிறாங்க, போன சீசன் போயிட்டு வந்தவரெல்லாம் கால் பண்ணி கேட்கிறாரு என்ன ப்ரோ நடக்குது அப்படின்னு. ஊரே சிரிக்குது கமல்ஹாசன். ஐயோ ஐயோ, குரங்கு கையில மாலையை கொடுத்தா கூட அந்த குரங்கு கூட மாலையை வேற மாதிரி நல்ல மாதிரி பண்ணும். கமல்ஹாசன் கையில இந்த ஷோவை கொடுத்து போட்டு படுற பாடு இருக்கு பாருங்க. ஒரு வருஷம் வெயிட் பண்ணோம் மக்களே, ஒரு நல்ல ஷோ பார்க்கலாம், நல்ல மாதிரி ரிவ்யூ பண்ணலாம்னு. ஓகே மக்களே, சோ இது வந்து அர்ச்சனாக்கு அங்க நடக்கிற டார்ச்சர்ஸ். சரிங்களா, இது வந்து அர்ச்சனா அவர்களே சொல்லியிருப்பாங்க, நான் சின்ன வயசுல எனக்கு புல்லிங்கை கண்டா நான் பயந்து வீட்டுக்குள்ள போய் அழுதுருவேன், ஆனா அந்த மொமெண்ட் வந்து மாறினது இந்த பிக் பாஸ் வந்து திருப்பி அடிக்க ஆரம்பிச்சேன். ஸோ எனக்குள்ள இருக்க சக்தியை நான் உணர்ந்தேன் அப்படின்னு கண்டிப்பா இதுல ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம எடுத்துக்கொள்ளும். என்னன்னா பெண்கள் வந்து இப்படியான குப்பைகள் வந்து சமுதாயத்தில் இருக்கு,
புல்லிங் பண்றதுகள், இப்படி அட்டாக் பண்றதுகள், கேவலமான ஜென்மங்கள். சோ அந்த ஜென்மங்களை எல்லாம் எப்படி அட்டாக் பண்ணணும், திருப்பி அடிக்கணும் என்பதை அர்ச்சனாவை பார்த்து அந்த மனதைரியத்தை கத்துக்கொள்ளுங்க சரிங்களா. அதுதான் ஒரு பாசிட்டிவ் வே. சோ இது வந்து பல மக்களுக்கு தெரியணும் என்பதற்காக நான் சொன்னேன். பிரதீப் பண்ணாத குற்றத்துக்கு அவருக்கு உமன் சேஃப்டில இருந்து ரெட் கார்டு கொடுத்தாங்க. இங்க ஒருத்தன் கேவலமா பண்ணி கொண்டிருக்கான், ஒருத்தனா ரெண்டு மூணு பேர், சரவணா விக்ரம் அப்புறம் அந்த நிக்ஷனு, இது ரெண்டுமே பொம்பளை போறது. அப்புறம் இந்த விஷ்ணு அப்படின்றவ மேன் ஹேண்ட்லிங் பண்றது, பெண்கள் அடிமைப்படுத்துறது, கேவலமான வார்த்தை பண்றது அப்படின்னு பண்ணி கொண்டிருக்கான் சரிங்களா. இந்த ஆம்பளை பொறுக்கிகள் இருக்குது, இந்த மாயா பூர்ணிமா அப்படின்றது எல்லாமே விட்டு உள்ளுக்குள்ளதான் இருக்கு. மக்கள் வருகிற எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு, மக்கள் விரும்புற எல்லாருமே வெளியே. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓட் ஃபோர் அர்ச்சனா, ஓட் ஃபோர் விசித்ரா மேம், ஓட் ஃபோர் தினேஷ் சரிங்களா. இந்த மணி அல்லது நிக்ஷன் ரெண்டுல ஒண்ணு போகணும் இந்த வாட்டி. அதுக்கு எப்படியே ஓட் போடணுமோ அப்படி ஓட் போடுங்க மக்களே. நன்றி.